வியூவர்ஸ், வெல்கம் டு அயல்நாட்டு சமையல். இன்னைக்கு நான் உளுந்து வடை பண்ண போகிறேன். டீ கடையில் இருக்கிற வடை மாதிரி வீட்லேயும் ஒரு முறுன்னு வரதுக்கு டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் உளுத்தம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். வடைக்கு வந்து நல்ல குவாலிட்டியான உளுத்தம் பருப்பு தான் வாங்கிக்கணும். நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா வடை வந்து நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு வராது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். கிரைண்டரில் அரைக்க போகிறதில்ல, நான் மிக்சியில் அரைக்கிறதுனால 3 மணி நேரம். இதே கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிங்கன்னா 1 மணி நேரம் போதும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 3 ஹார்ஸ் தான் ஊற வைக்கணும். 3 ஹார்ஸ்க்கு மேலே ஊறிடுச்சுன்னா எண்ணெய் பிடிக்கும். இப்போ நான் வந்து 3 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா ஊறி இருக்கு. இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால தான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இது எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சதுக்கு அப்புறமேட்டு பொரிச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ரெஸ்ட் ஆகிருந்தது. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நான் மிக்சியில் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வடை வந்து நம்ம தட்ட வராது. இப்போ 2 பச்சை மிளகாய் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோட் ஆகணும். ஸோ மிதந்தது அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கோம்னு அர்த்தம். நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பவுலுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி பீட் பண்ணும்போது உள்ளே ஏர் குவாகுலேஷன் நடக்கும். அப்போ தான் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும் வடை, இல்லைனா ஹார்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அடிச்சுக்கணும் இந்த மாதிரி. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூனுக்கு பொடியான இருக்குன்னு இஞ்சி. இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், மிளகு, சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை. 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த உப்பு வந்து கரெக்டாக வடை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்கள். முன்னையே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி விட்டுரும், வடை சரியாக போட வராது. இதெல்லாம் சரியாக பண்ணிட்டீங்கன்னா அரிசி மாவு அதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வடை எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். நல்லா கையை வந்து லைட்டாக தண்ணியில் வந்து நனைச்சிக்கணும். ஈரக் கையாக இருக்கணும். அதில் கொஞ்சோண்டு வடை மாவு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கணும். ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதில் கட்ட விரலால் நடுவில் ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஆயில் சூடானதும் அப்படியே வந்து வடையை போட்டுற வேண்டியது தான். போட்டால் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிரும். 2 பக்கமும் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா மேலே ஃபுல்லாக வந்து குக் ஆகிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கும். இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் இருந்தால் கரெக்டாக வந்து கோல்டன் ப்ரௌனாக 2 பக்கமும் வந்துடும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான சுட சுட மெது வடை இப்போ ரெடி. நீங்களும் இந்த வடையை செஞ்சு பாருங்கள். இதில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அயல்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அயல்நாட்டு சமையலில் பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வாதி.